என்ன சார் அவசரம், ஏன் எங்களை இப்படி விட்டுட்டு போனீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க ஹரிப்ரியா. ஹரிப்ரியாவை பொறுத்த வரைக்கும் சீரியல் எல்லாம் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளவோ படங்கள் அண்ட் சீரியல்லாம் பண்ணியிருந்தாலும் எதிர்நீச்சல் தனி பேர் வாங்கி கொடுத்துருச்சு நந்தினி அப்படிங்கிற கதாபாத்திரம். ஆனால் அந்த சீரியல்லையே ரொம்ப முக்கியமான ஒரு மனுஷன் ஆதி குணசேகரன் மாரிமுத்து அவர் தான் இல்லையா. அவர் காலமானார் அப்படிங்கிற விஷயம் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ ஹரிப்ரியா அதை கேட்ட உடனே ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அலறி அடிச்சு ஓடி போய் பார்த்துருக்காங்க. நேரில் பார்த்து குடும்பத்துக்கும் ஆறுதல்லாம் சொல்லிட்டு ஒரு போஸ்ட் அப்படிங்கிறத போடுறாங்க. அது இணையத்தில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நேற்று எடுத்த போட்டோ தாங்க இது, நேற்று என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு ஆக்சிடென்ட்டாக நானும் ரோஸ் போட்டுட்டு வந்திருந்தேன், அவரும் வந்துட்டு ரோஸ் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டு இருந்தாரு, பரவாயில்லையே நம்ம ரெண்டு பேத்துக்கு பார்த்தியா கோயின்சிடென்ஸாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கலாய்ச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோம், அந்த ஃபோட்டோ தான் அது. ஆனால் இன்னைக்கு அவர் எங்கள் கூட இல்லைங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் வந்துட்டு மனம் வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹரிப்ரியா போட்டிருக்காங்க. பயங்கரமாக அழுதுருக்காங்க, ஏன் இப்படி பண்ணீங்க சார், ஏன் எங்களை விட்டுட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி ஈஸ்வரி போட்டிருந்த பதிவு அப்படிங்கிறத பார்த்தும் ஹரிப்ரியாவும் இதை தொடர்ந்து மிகப்பெரிய இழப்பு தான் சொல்லணும். நீங்கள் சீரியலில் பார்க்குற கதாபாத்திரம் இல்லைங்க அவர், அவர் ரியல் லைஃப்பில் ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சன். இந்த ஃபோட்டோ பார்த்தாலே தெரியும் நீங்கள் எவ்வளோ ஒரு ஹம்பிளாக வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு பர்சன் ரியல் லைஃப்பில் அவங்க எல்லாருமே மிஸ் பண்ண போகிறாங்க. இனிமேல் ஒவ்வொரு நாளும் அந்த இடத்துக்கு போகும்போது அவங்க ஞாபகம் தான் வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது.